Hi friends, enikku recipe KFC style fried chicken. Oru bowl-la 1 tablespoon tomato ketchup eduthukonga. 1/2 tablespoon soya sauce. Inji poondu rendume thani thaniya vandu 1 tablespoon eduthukonga. Garlic paste-um ginger paste-um thani thaniya 1 tablespoon. Black pepper vandu powder pannadhu 1 tablespoon. Salt vandu 1 1/2 tablespoon alavukku add pannirken. தேவைன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மசாலா, அதாவது நூடுல்ஸில் இருக்கும் பார்த்திங்களா ஒரு மசாலாஸ் அந்த ஒரு பேக்கெட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்கின்னோடு வேணும்னா நீங்கள் ஸ்கின்னோடையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஈவனாக வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் இது ஸ்ப்ரெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்களுக்கு கூட தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது அப்படியே வந்து ஒரு 1 hour வந்து நான் வந்து ஊற வச்சிடுறேன். இப்போ நமக்கு அதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கிறோம். மைதா வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதாவுக்கு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து சால்ட், உப்பு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு, வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பவுடர்னு விற்கும் உங்களுக்கு கார்லிக் பவுடர்னு, அது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் இருக்க உங்களுக்கு அந்த இதுவே உங்களுக்கு வந்து போதும், அந்த ஸ்பைசினஸ்ஸே. அதில் ரொம்ப ஸ்பைசினஸ் இருக்காது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு கோட்டிங் மாதிரி இதில் நான் டிப் பண்ணுறேன். இதை வந்து மாவு வந்து மேலோட்டமாக அப்படியே எடுத்து விடுங்க. ஃபுல்லாக வந்து அதை போட்டு அப்பக்கூடாது. அப்படியே இந்த மாதிரி வந்து மேலோட்டமாக வந்து நான் தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு நல்லா வந்து டேப் பண்ணிடணும். ஃபுல் கோட்டிங் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நல்லா இதை வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணிவிட்டோம்னா எக்ஸஸ் இருக்க மாவெல்லாம் இதிலேயே உதிர்ந்துடும். இதுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நார்மல் வாட்டர் தான். அதில் வந்து இந்த சிக்கனை வந்து டிப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு 30-40 seconds இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். அப்புறம் திருப்பி வந்து இந்த வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ணுறோம், அதே மாவில் என்ன பண்ணுறோம், அந்த பேட்டரில் என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஈவனாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதே சேம் தான் ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ணமோ அதே தான், லைட்டாக வந்து உதறி விட்டிங்கன்னா எக்ஸஸ் வந்து மாவு கீழே விழுந்துடும். இப்போ இதை வந்து நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டு பெரட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் உங்களுக்கு மாவு, அதனால தான் லைட்டாக டச் பண்ணணும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது எடுத்துடலாம். இது வந்து சிக்கனுக்கு வந்து நம்ம நிறைய ஆயில் விடணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் தேவையான ஆயில் விட்டாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு. சிக்கன் பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போது இந்த சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள்.